தேவன் என்றைக்குமே ஒரு பொருளை உடனே கொடுக்கிறதில்லை. அந்த பொருளை உண்டு பண்ணக்கூடிய அருளை தான் தேவன் முதலாவதாக நமக்கு தருகிறார். அந்த அருள் தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள தான் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. கையில நேரடியா ஒரு பொருளை பார்க்காததுனால ஆண்டவர் நமது வாழ்வில் ஒரு நன்மையும் செய்துவிட மாட்டார் என்று தவறாய் புரிந்து கொள்ளாதிருங்கள். அவர் உனக்கு கொடுத்த வார்த்தையில் தான் உனக்கு வாழ்வுக்கு வேண்டிய அத்தனை அம்சங்களும் அடங்கியிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் உங்களை என்னையும் விசுவாசிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உடனே இப்பவே இந்த நிமிஷமே இந்த சனப்பொடியிலே உன் ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆகும்னு சொல்லலை. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தான். அது எப்படி, அது நடக்குமா, அது முடியுமா, அது ஆகுமா, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் அப்படியே விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது அது தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது. ரோமரின் புஸ்தகம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன தரப்போறாரோ அதை பொருளாக தருவதற்கு முன்பதாக வார்த்தையாக அறிவிக்கிறார். அந்த வார்த்தை என்னைக்கு நீங்க நம்பி விசுவாசிக்கிறீங்களோ அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு மட்டுமே அது பலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பாழான என் லைஃப்ல எதெல்லாம் பாழா போச்சோ மறுபடியும் அவர் பயிர் நிலமாக்குவார், எதெல்லாம் நிர்மலமாச்சோ அதையெல்லாம் ஆண்டவர் மீண்டும் கட்டி கொடுப்பார், எதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சோ அதெல்லாம் மறுபடியும் ஆண்டவர் ரீபில்ட் பண்ணுவார், மறுபடியும் அதை எழுப்பப்படுவதற்கு ஆண்டவர் பெரிய ஒரு அனுகூலங்களை ஏற்படுத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது செய்து முடிக்கக்கூடிய காரியங்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆக வார்த்தை என்பது ஒரு செக்கு போல இந்த காலையில் வருது. கர்த்தர் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு செக் கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிற அளவின்படி அது ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். உங்களால் 10,000 தான் விசுவாசிக்க முடியுதுன்னா அந்த செக்கில் 10,000 இருக்கும். உங்களால் 50,000 விசுவாசிக்க முடியும்னா அந்த செக்கில் 50,000 இருக்கும். உங்களால் 100,000 விசுவாசிக்க முடியும்னா 100,000 இருக்கும். நீங்கள் விசுவாசிக்கணும், அதுதான் முக்கியம். எவ்வளவு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அவ்வளவுதான். அப்ப நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்க கையில ஒரு செக்கு மாதிரி அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணணும், அந்த செக்கை பார்க்கறதுக்கு ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வேத வார்த்தைகள் ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், அந்த செக் புக் எடுத்துட்டு பேங்குக்கு போறேன். அதை நான் முறைப்படி அதை எப்படி பணமா மாத்தணுமோ அந்த செயல்கள் நான் செய்யறேன். பேங்க்ல போயிட்டு அந்த ப்ராசஸ்க்கு அந்த செக்கை நான் கொடுக்குறேன். இப்போ அந்த செக்கு பணமாக என் கைக்கு வந்துடுது. அதே போல தான் ரோமரின் புஸ்தகம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமனுடைய லைஃப்பில் ஒரு பிளஸ்ஸிங்ஸை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஏதுக்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தபடியினால் வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசத்தில் வல்லவனானபடியினால் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் வேத புஸ்தகத்தில் இந்த சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாமும் இந்த காலையிலே அதை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ விசுவாசிங்க, நீங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது, இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பது தற்செயல் அல்ல, எதிர்பாராத ஒன்று அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்த ஆண்டவர் இந்த 2020 மே மாதத்திலே நீங்கள் ஜீவனோடு பிழைத்து அவருடைய நன்மை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய திட்டம். உங்களால இன்னைக்கு ஒரு பெரிய திட்டத்தை போட முடியாம இருக்கலாம். இந்த மாசம் மே மாசம் எந்த திட்டம் என்னால போட முடியல, எந்த பிளானும் பண்ண முடியல. இந்த மாசம் இந்த நாள்ல இதை செய்யலாம், அந்த நாள்ல இதை செய்யலாம், ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் நான் சொல்லட்டுமா, உங்களுக்காக தேவன் அழகான திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த மே மாதம் என்பது தற்செயல் அல்ல. உங்களுக்கு ஒரு திட்டமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு.
அப்ப தேவனுக்கு திட்டம் இருக்கிறதுனால நீங்க திட்டம் போடாவிட்டாலும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை போட்டாரே, அவரோடு தெய்வீகமான நட்பு கொள்ளுங்கள், உறவு கொள்ளுங்கள், ஐக்கியம் கொள்ளுங்கள், வார்த்தையோடு இணைக்கப்படுங்கள். ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு குழந்தையை ப்ரீ கேஜியோ எல்கேஜியோ யூகேஜியோ ஸ்கூல்ல போயிட்டு ஒரு நியூ அட்மிஷன் போடுறாங்க, அந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த புதுசாக அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன திட்டம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து எல்கேஜி யூகேஜிலாம் முடிச்சுட்டு நான் அப்படியே டென்த்து ப்ளஸ் டூலாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே டாக்டர் ஆகணும், இதுவாகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படியே ராக்கெட்டில் போகணும், ஃப்ளைட்டில் போகணும், இதெல்லாம் ஒன்றுமே அதுக்கு இருக்காது, ஒரு திட்டமும் இருக்காது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்காக அழைத்து கொண்டு வந்து விட்ட அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த குழந்தை குறித்த நல்ல நல்ல நினைவுகள், நோக்கங்கள், திட்டங்கள், பிளான்கள் உண்டு. அதுதான் நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவன் உங்க கையை பிடிச்சு இந்த மாசத்துல உங்களை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னா இந்த மாசத்தை குறித்து உங்களுக்கு ஒரு திட்டம், உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம்? பாழானவைகளை பயிர் நிலமாக்க போகிறார், நிர்மூலமானவைகளை கட்டப்போகிறார். அப்ப இந்த மாசத்தை மட்டும் கொடுத்துட்டாரு நீங்க நினைக்காதீங்க. இந்த மாசத்தை மட்டும் ஒரு கொடுக்கலங்க, இந்த மாசத்துல உங்களுக்கு வேண்டிய ஞானம், உங்களுக்கு வேண்டிய பலன், உங்களுக்கு வேண்டிய ஆகாரம், உங்களுக்கு வேண்டிய தூக்கம், உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய நன்மைகள், உங்களுக்கு வேண்டிய பரிசுத்த வாழ்வின் ஆசீர்வாதம், உங்களுக்கு வேண்டிய விசுவாச வாழ்வின் ஆசீர்வாதம், குடும்ப நல்வாழ்வின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அத்தனை நன்மையும் அவர் ஆயத்தம் பண்ணி இந்த மாதத்தோடு கூட சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு பெண்ணை பெற்றெடுத்த ஒரு தாய் தகப்பன் திருமணம் முடித்து அந்த பெண்ணை ஒரு மாப்பிள்ள கையில் கைப்பிடிச்சு கொடுக்குறாங்க. திருமணத்தின் நேரத்தில் அந்த பெண்ணை மாப்பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த தாயும் தகப்பனும் பொண்ணை மட்டும்தான் கொடுத்தாங்க, பொண்ணை மட்டும்தான் மாப்பிள்ளைக்கு கொடுக்குறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க, பொண்ணை மட்டுமா கொடுக்குறாங்க, பொருளையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. தன் சொந்த மகளை மட்டும் மாப்பிள்ளைக்கு கொடுக்கவில்லை. திருமண நேரத்திலே, திருமண வைபவத்திலே என்ன கொடுக்கல, எல்லாமே கொடுக்குறேன். இந்த காலத்தில் கேள்விப்பட்ட எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சோபா செட்லேருந்து, சேர்லேருந்து, மிக்சி கிரைண்டர்லேருந்து, லைட்லேருந்து, ஏசியிலேருந்து, சில பேர்லாம் கேள்விப்படுறேன், பைக்கு கார்லேருந்து, சொத்துக்களிலிருந்து, சிலர்லாம் கேள்விப்பட்ட சில மாதங்களுக்குரிய ப்ரொவிஷன்ஸ் கூட கொடுத்துட்றாங்களாம். அரிசி பருப்பு, தக்காளி வெங்காயம், கடுகு உளுத்த பருப்புலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களாம். அப்போ பாருங்கள், ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஒரு மாப்பிள்ளைக்கு த பெண்ணை கொடுக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளைக்கிட்ட பெண்ணை மட்டும் கொடுக்கல, வேண்டிய எல்லாமே கொடுக்குறார்கள். நீங்கள் கூட பெண்ணை பெற்றவர்களாக இருக்கலாம். ஒருவேளை சமீபத்திலே அல்லது இதற்கு முன்பதாகவோ இல்லை இனி வரும் நாட்களிலும் உங்கள் பெண்ணை ஒரு பையன் கையில், ஒரு மாப்பிள்ள கையில் நீங்கள் பிடித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். யோசித்து பாருங்க, பொண்ணு மட்டுமா நீங்கள் கொடுக்க போறீங்க, எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்க போறீங்க. அதுதான் நானும் சொல்லுகிறேன், ஆண்டவர் வெறும் இந்த மாதத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்துருவீங்களா? எல்லாத்தையும் கொடுத்தாதான் நீங்கள் எதை காட்டுறீங்க, அந்த பொண்ணு மேலே வச்ச அன்பை காட்டுறீங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு தாயும் தகப்பனும் செய்யக்கூடிய சீர் எதை காண்பிக்கிறது? அந்த பெண் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பையும், அந்த பெண்ணானவள் திருமணம் முடித்த மகன் மேல் அந்த குடும்பத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய பாசத்தையும் அது காட்டுகிறது. அதுதான் நானும் சொல்கிறேன், கர்த்தர் வெறும் இந்த மாசத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் மேலே வச்ச பாசத்தினால இந்த மாதத்திலே உங்களுக்கு வேண்டிய ஞான சரீர நன்மைகள், ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும், நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் தந்திருக்கிறார் என்பதை ஆழமாய் நம்புங்கள், ஆழமாய் விசுவாசியுங்கள். தேவனானவர் அவருடைய இந்த பூமியில் அவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏராள ஏராளமான நன்மைகள், எண்ணிக்கை கடங்காத நன்மைகளையும் வளங்களையும் செழுமைகளையும் கொழுமைகளையும் ஆண்டவர் கொட்டி குவிச்சு வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். கானான் தேசத்தில் இல்லாத நன்மைகள் எதுவுமே கிடையாது. யார் அதை எடுத்து அனுபவித்தார்கள்? விசுவாசிக்கிறவர்களாகிய மக்கள் கூட்டத்தாரை எடுத்துக் கொண்டார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் நீங்க இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா, நீங்க இந்திய தேசத்தில் வாழ்றீங்கன்னா, இல்லை நீங்க எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும்,
எந்த பட்டணத்தில் நீங்க இருந்தாலும் நீ இருக்கிற அந்த பட்டணத்தில் ஆண்டவர் நீ பரிபூர்ணமாய் வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை ஆதாரங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகம், இந்த பூமி கர்த்தருடையது என்பதை நம்புங்கள். எல்லா வாழ்வாதாரத்தை அவர் வச்சிருக்காரு. விசுவாசிக்கிற நீ மாத்திரம் அதை வாரி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நம்புங்கள்.